ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குயிக் அண்ட் ஈஸி வெரைட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசானமான ஒரு ட்ரெடிஷ்னலான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 மிளகாய் வத்தலும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அது நல்ல ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பின்னாடி அதே கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் 1 கப் ஆனியன் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். லைட்டாக அது டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து 1 கப் புதினாவும் கொத்தமல்லியும் 4-5 வெள்ளைப்பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த புதினா கொத்தமல்லி வந்து நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆயிருச்சு. இதுக்கு பின்னாடி நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ ஒரு 5-6 டொமேட்டோ நம்பர்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். 1 கப் வெங்காயத்துக்கு 1 கப் தக்காளி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈக்குவலாக போடுறத விட கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக போட்டால் இன்னும் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த தக்காளி நல்லா வேகணும்னா நம்ம ஒரு லைட்டாக ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் 2 நிமிஷத்தில் அது இன்னும் நல்லா வெந்துடும். நம்ம அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனது இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு தனியாக வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு கடுகு போட்டு தாளிச்சாச்சு. அதை அந்த சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சுவையான சூப்பரான காரசாரமான ட்ரெடிஷ்னலான தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது 2 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி வந்து இதில் இருக்கனால அது கெட்டு போகாமல் வச்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.